ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். இது நம்மளுடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்லேயே இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி பல வேலைகளில் இருக்க நாம் எல்லாரும் இப்போ வீடுகளில் சேர்ந்துருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளால் ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியுமான்னு நினச்சோன்னா அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ அது என்னன்ற நாம் தெரிஞ்சுக்கலாம். வெறும் 200 ரூபாய் முதலீட்டில் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். இது 100% வருமானம் தரக்கூடிய ஒரு வழிமுறை. ஸோ அதற்காக உங்களுடைய முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய், சரிங்களா? ஸோ இதை சொன்ன உடனே கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஆனால் இல்லை, உண்மைதான். ஸோ 200 ரூபா முதலீட்டில் நல்ல லாபம் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்னா அதற்கு நிச்சயமாக ஒரு மூலதனம் இருக்கணும், நம்மளுடைய மனித உழைப்பு இருக்கணும், இல்லையா? ஸோ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அப்போ தான் அதிலிருந்து நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூலதனம் வெறும் 200 ரூபாய். உழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்காக செலவிட போகிற நேரம் தான் உங்களுடைய உழைப்பு. ஸோ இதற்குன்னு தனியாக உடல் உழைப்புலாம் தேவையே இல்லை. ஸோ மூலதனம் எவ்வளோ சொன்னேன்? வெறும் 200 ரூபா. அந்த 200 ரூபா முதலீட்டில் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நல்ல வருமானம் சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த வழி தான் இந்த பிஸ்னஸ் பிளான். அதை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதை பற்றி மேற்கொண்ட தகவல்களுக்கு கீழே இருக்க தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதே நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுப்பேன். இப்போ அது என்ன பிளான்னு நாம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண 200 ரூபா செலுத்தணும். இந்த பிஸ்னஸோட பேர் ஜஸ்ட் 200, சரியா? இந்த பிஸ்னஸ் பிளானோட பேரே ஜஸ்ட் 200, சரியா? ஸோ இதற்காக நீங்கள் இந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியது வெறும் 200 ரூபாய் தான், சரிங்களா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது 2 பேரை உங்களுக்கு கீழே 2 பேரை நீங்கள் சேர்த்து விடணும், சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 200 ரூபாய் கட்டி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி மூலமாக ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டை இந்த ஜஸ்ட் 200 வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே 2 நண்பர்களையோ உறவினர்களையோ நீங்கள் சேர்க்கணும். ஸோ அவர்களும் 200 ரூபாய் செலுத்தணும், பே பண்ணணும். ஸோ இப்படி உங்களுக்கு கீழே 2 பேரும் 200 ரூபாய் சேர்ந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 100 ரூபாய், சரியா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே 200 தான், ஆனால் உங்களுக்கு நீங்கள் 2 பேரை அறிமுகப்படுத்துறது மூலமாக, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 100 ரூபாய். ஸோ இந்த 100 ரூபான்றது அடிப்படையாக ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், சரியா? சரி, இந்த 100 ரூபாயை கம்பெனி நமக்கு கொடுக்குமா ஏமாத்திருமா அப்படின்ற பயம் எல்லாம் நிச்சயமா நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த 2 பேர்கிட்ட இருந்து 200 200 + 200 400 கலெக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த 400ல உங்களுடைய லாபமான 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் மீதம் உள்ள 300 ரூபாயை உங்களுக்கு மேலே உள்ள அப்ளைனருக்கு அனுப்பணும். இதுதான் இந்த திட்டமே. ஸோ கம்பெனிக்கு நாம எதுவும் செலுத்த வேண்டியதே இல்லை. அடுத்தடுத்து மேலே இருக்க அப்ளைனருக்கு தான் நம்மளுடைய லாபத்தை எடுத்துக்கிட்டு மீதம் உள்ள பணத்தை அனுப்ப போகிறோம். இதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை பிளானே, சரியா? இப்போ இந்த பிளானை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் மொத்தம் 6 லெவல் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிறது முதல் லெவல்.
முதல் லெவலில் பார்த்தீங்க, நீங்கள் ரெண்டு பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 400 ரூபாய் வரும் இல்லையா? 2 × 200 400 ரூபாய் வரும். அந்த 400 ரூபாயில் உங்களுடைய அப்ளைனருக்கு 300 ரூபாய் அனுப்பினது போக உங்களுடைய லாபம் 100 ரூபாய். ஸோ இது ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம், ப்ராஃபிட். சரியா? 400 ரூபாயில் 300 ரூபாய் அப்ளைனருக்கு அனுப்புறீங்க, 100 ருபீஸ் உங்களுடைய ப்ராஃபிட். ஸோ முதல் ரெண்டு மூணு லெவலில் தான் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அடுத்து செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ ஒவ்வொரு இப்படி முதல் லெவலில் 300 ரூபா அமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு கீழே 4 பேர் சேரும் பொழுது எவ்வளோ வசூலாகும்? 1200 நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ 4 பேர் × 300, 4 × 300, 1200, 1200 கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1200 ரூபாயில் 900 ரூபாய் உங்களுடைய அப்ளைனருக்கு அனுப்பணும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? மீதி 300 ரூபாய் செகண்ட் லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் எவ்வளோ சொன்னோம்? 100 ருபீஸ் ப்ராஃபிட்டு. செகண்ட் லெவலில் 300 ருபீஸ் ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இதில் எப்படி நாம் ஒரு அப்ளைனருக்கு 300 அனுப்புகிறோமோ ஃபர்ஸ்ட் லெவலில், அதே மாதிரி செகண்ட் லெவலில் எப்படி 900 அனுப்புகிறோமோ, அதே மாதிரி உங்களுக்கு கீழே டவுன்லைனர் வர வர, அப்ளைனர் டவுன்லைனர்னா புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு மேலே இருக்கவங்க, நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பிளானில் உங்களுக்கு முன்னாடி சேர்ந்தவங்கள அப்ளைனர்னு சொல்வோம். உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே, அதாவது நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு கீழே கீழே வர்றவங்களை டவுன்லைனர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் ரெண்டு பேரை சேர்த்தா போதும். சரியா? நீங்கள் இரண்டே இரண்டு நபர்களை சேர்த்தா போதும். அந்த இரண்டு நபர்களும் இரண்டு இரண்டு நபர்களை சேர்க்கணும். இப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே ரெண்டே ரெண்டு மெம்பர்ஸ், நிறைய பேர்லாம் இல்லை, ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸோ நீங்கள் யார் ரெண்டு பேரை சேர்க்குறீங்களோ அவங்க ரெண்டு ரெண்டு பேரை சேர்க்கணும். இப்படியே ஒருத்தரும் அவங்களுக்கு கீழே ரெண்டே பேர் தான் சேர்க்க போகிறாங்க. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 200 ரூபாய் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய கடினமான வேலையாக நிச்சயமாக இருக்காது இல்லையா? ஏன்னா ஒருத்தர் கீழே 10 பேர் சேர்க்கணும், மந்த்லி டார்கெட் இருக்குது, இது எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் சேர்க்கலாம், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் சேர்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த லெவலில், லெவல் ஆஃப் இன்கம்மை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட லெவலை ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம். சரியா? ஸோ ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சேர்க்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் சேர்த்தா இந்த லிங்க்ன்றது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் உள்ள வருமானம் கணக்கில்லாமல் போகும். சரிங்களா? இப்போது தேர்ட் லெவல். அதே மாதிரி நீங்கள் 100 ருபீஸ் முதல்ல கட்டுறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் லெவலில், அதுக்கப்புறம் உங்கள் லெவல் அப்கிரேட் ஆகி 100 ருபீஸ் பே பண்ண உடனே உங்களுடைய அப்ளைனர் அக்செப்ட் கொடுத்த உடனே நீங்கள் செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆவீங்க. செகண்ட் லெவல்லையும் நீங்கள் 300, 900 பே பண்ண உடனே உங்களுடைய அப்ளைனர் அக்செப்ட் கொடுத்த உடனே நீங்கள் செகண்ட் லெவல்லேருந்து தேர்ட் லெவல் அப்கிரேட் ஆவீங்க. ஸோ இப்போ தேர்ட் லெவலில் என்ன இன்கம்னு பார்க்கலாம். ஸோ இப்போது முதல்ல 2 பேர் × 300, அடுத்து 4 பேர் × 300, அடுத்து 8 பேர் × 900. ஸோ இதே மாதிரி எப்படி 300 ரூபாய் வந்துச்சோ அதே மாதிரி கீழே டவுன்லைனர் கிட்ட இருந்து 8 பேர் கிட்டது 900 900 வரும். அப்போ 7200, 7200. இந்த 7200ல 2500 ரூபாய் உங்க அப்ளைனருக்கு அனுப்பணும். மீதி இருக்க 4700 ரூபாய் உங்களுடைய இன்கம். தேர்டில் பாருங்க, 300 ரூபாய் எங்க இருக்கு, 4700 ரூபாய் எங்க இருக்கு இல்லையா? அடுத்த லெவல் ஃபோர்த் லெவல். ஸோ 16 பேர் × 2500. எப்படி? முதல்ல 300 ரூபா வந்தது, அடுத்தது 4700 ரூபா வந்துச்சு, அடுத்தது 16 பேர் வந்து உங்களுக்கு 2500 2500 அனுப்புவாங்க. ஸோ அப்போ 16 × 2500 40,000 உங்ககிட்ட வரும். அதில் உங்கள் அப்ளைனருக்கு 20,000 அனுப்புனது போக, ஸோ 40,000 × 20,000 போனால் மீதி 20,000 கொடுக்கணும் இல்லையா? ஏன் 19,000 கொடுத்துருக்கேன்னா, இந்த ஜஸ்ட் 200ன்றது ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம். சரிங்களா? இந்த நிறுவனம் ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம். ஸோ இந்த லெவலில் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நாம் 1000 ரூபாய் ஒரு டொனேஷன் மாதிரி வழங்கணும். அதுதான் இந்த நிறுவனத்திற்கான லாபம். வேற எதுவும் இந்த நிறுவனத்துக்கான லாபம் கிடையாது. ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு தொகையும் நமக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் நாம் அனுப்பிட்டு இருக்கோம்.
அந்த அப்ளைனர் எல்லாமே நம்மள மாதிரி டவுன்லைனரா சேர்ந்தவங்க தான், புரியுதுங்களா? நமக்கு கீழ ஆள் வர வர நாமளும் அப்ளைனர் ஆவோம், நமக்கும் இந்த 2500 வரும், நமக்கும் 900 வரும், நமக்கும் 300 வரும். அதுல அப்ளைனர் கமிச்சது போக மீதியை நாம லாபமா எடுத்துப்போம், சரியா? சோ இது அப்படியே கண்டினியூவேஷன் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம். சோ இத பத்தியே உங்களுக்கு இன்னும் மேலும் ஏதாவது கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இது 2018 தொடங்கப்பட்டது. சோ கம்பெனி பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் 200.biz அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அதுல கம்பெனியுடைய ஆபீஸ் எங்க இருக்கு, கான்டாக்ட் அட்ரஸ் என்ன, அது மட்டும் இல்ல இவங்களுடைய பான் கார்டு டீடைல்ஸ், டாக்குமெண்டேஷன், அதாவது அப்ரூவ்ட் டாக்குமெண்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். இப்போ அஞ்சாவது லெவல் 32 pair × 20,000. ஸோ ஒவ்வொருத்தர் 32 pair கிட்ட இருந்து 20,000 நமக்கு வரும். ஸோ அப்போ 640,000, அதில் 150,000 நம்ம அப்ளைனருக்கு அனுப்பினது போக மீதி 490,000. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா முதலீட்டில் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது. கடைசியாக ஆறாவது லெவல், இதுக்கு மேலே லெவலே கிடையாது, 64 × 150,000. எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி லெவலில் பாருங்கள், எப்படி நாம் ஒரு அப்ளைனருக்கு 150,000 அனுப்புகிறோமோ, நம்ம கடைசி லெவல் போகும்போது நமக்கும் அந்த 150,000 வரும் இன்ட்டு 64 pair. ஸோ அதுதான் ஃபைனல் லெவல். ஸோ நம்முடைய வருமானம் 96 லட்சம். இப்போ இந்த 6 லெவலையும் கூட்டினீங்கன்னா நம்மளுடைய மொத்த வருமானம் 1 கோடிக்கும் மேலே. இது சாத்தியமான்னு கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான். ஆனால் என்னென்னா இதற்காக கொஞ்சம் நம்ம நேரத்தை செலவிடணும், நம்மளுடைய டீமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக யோசிப்பாங்க, கம்பெனி ஏமாத்திடணும்னு பயப்படுவாங்க. ஆனால் இது இந்த பணம் நமக்குள்ளேயே தான் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. கடைசி 3 லெவலில் தான் அந்த நிறுவனத்திற்கு, அதாவது அந்த ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு ஒரு சிறிய தொகையை நம்ம டொனேஷனாக அனுப்புகிறோம். மற்றபடி கம்பெனிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள், இது குறித்த எல்லா தகவல்களும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான் குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன், என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணாலும் என்னுடைய சஜஷன்ஸும் இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.